பெட்ரோல் நிலையங்களில் 2000 ரூபாய் கரசி நோட்டுகள் திடீரென அதிகரித்திருக்கிறது தகவலில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், என்ன தெரிய வந்திருக்கிறது விவரங்கள்? லாவணியா, சமீபத்துல ஆர்பிஐ வெளியிட்டிருக்க கூடிய இந்த 2000 ரூபாய் நோட்டுகள் மீதான அந்த கருத்துக்கள் அடிப்படையில பல்வேறு குழப்பமான சூழ்நிலை இருந்தது தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. அந்த வகையில அதிகமாக தினசரி வந்து வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய பெட்ரோல் டீலர்களுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அகில இந்திய பெட்ரோல் டீலர் அசோசியேஷன் தரப்புல இருந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கருத்தின் அடிப்படையில தொடர்ச்சியாக பெட்ரோல் போடுவதற்காக வரக்கூடிய பொதுமக்கள், குறிப்பாக 200 ரூபாய் 100 ரூபாய்க்கு போடக்கூடிய மக்களும் கூட 2000 ரூபாய் நோட்டை கொடுத்து அதற்கு சில்லறை பெறுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இதன் காரணமாக பெரிய அளவுல வந்து பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த காலங்களில் ஆன்லைன் டிரான்சாக்ஷன், அதாவது இந்த பேடிஎம் ஜிபே உள்ளிட்ட வகையில் எல்லாம் அதிகமாக பெட்ரோல்கள் போடப்பட்டு வந்ததாகும். ஆனால் இந்த அறிவிப்புக்கு பிறகு 2000 ரூபாய் நோட்டுகள் வந்து அதிகமாக கொண்டு வரப்பட்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷனும் குறைந்திருப்பதாக, தற்போது பணம் கொடுத்து அதிகமாக பெட்ரோல் போட முயற்சி செய்வதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு ஆர்பிஐனுடைய தரப்பிலிருந்து ஒரு தெளிவான கைட்லைன்ஸ் என்பது கொடுக்கப்பட வேண்டும், வழிமுறைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில தற்போது அவர்கள் பெட்ரோல் அசோசியேஷன் தரப்புல ஆர்பிஐக்கு ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்போது வருகின்ற 24ஆம் தேதியிலிருந்து இது போன்று குறைந்த கட்டணத்தில், அதாவது 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுபவர்களுக்கு இந்த 2000 ரூபாய் கொடுத்தால் அவர்களுக்கு சில்லறை தொகை வழங்குவதில் நாங்கள் சில முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழல் இருப்பதாக தற்போது பெட்ரோல் டீலர்ஸினுடைய அசோசியேஷன் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சென்னையிலும் தற்போது ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெட்ரோல் நிறுவனங்கள்ல எந்த மாதிரியான முடிவு எடுக்க வேண்டும் என்பது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. வேல்முருகன்.